ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே பரதாம் யோ நித்யமச்சுத வதாம்புஜயுக்வருப்பம் வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயனேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைரசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாவிதாயுவதயஸ்தனயாவிபூதிசர்வம்யதேவநியமேனமதன்வயானாம் ஆத்யஸ்யநகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்கதங்க்ரியுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பக்தநாதஸ்ய பக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்குரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜரானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணு வினத்தாரை எல்லாது நெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறை வணங்குகின்றேன்டகோபன்மிழ்ரிக்கும் பேராதம் பரான் திகடம் தோழி முதல் அரங்கர் வண்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயின்பால் வளர்த்த இதத்தாய் ராமகன் மிக்கவிரே நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சீராடத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே கிருத்த சதசித்குவேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூரியுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாத்திகே ஸ்ரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சுதாவிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷட்சங்கிக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானை நேர சேவிக்க வேண்டும் என்கிறார். அவாவினாலே அளவில்லாத ஆசையினாலே சுவாமி நம்மாழ்வார் பலவிதமாக உபாயங்களை செய்து பார்க்கிறார். போன திருவாதி மொழியிலே எம்பெருமானுக்காக பட்சிகளை எல்லாம் தூதுவிட்டு பார்த்தார், ஆனால் எம்பெருமான் எழுந்தருளவில்லை. இப்பொழுது எம்பெருமானிடம் பரம ஆர்த்தியோடு கூட திருநாட்டிலே அவன் காதலே கேட்கும்படியாக அலற்றி கூப்பிடுகிறார். இது ஒரு உபாயம், பட்சிகளை தூது விடுவது என்பது உபாயம். அதற்கு முன்னாடி தாய் பாசுரம் எல்லாம் வந்தது, திருக்கோளூர் பாசுரங்கள். அதில் எம்பெருமானை சேவிக்க போவதற்காக இவர் கிளம்புகிறார் என்பதாக வந்தது. இப்படியாக பலவிதமாக ஆழ்வார் எம்பெருமானை தான் நன்கு அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த உபாயங்கள் எல்லாம் செய்து பார்க்கிறார். இது உபாயம் அப்படின்னு இல்லாக்க இப்படியெல்லாம் அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தால் போலதான் அடுத்த திருவாய் மொழியிலே திருவேங்கட முடியானிடம் சரணாதிபதி செய்கிறார் அப்படின்னு வரப்படுது. ஏன்னா என்னென்ன உபாயம் பண்ணாலும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கல. அப்போ அப்படி சொல்றார், இப்படி திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டு அழைத்தும் அவனை காணப்பெறாமையாலே இனி அவனை காண்கைக்கு உபாயம் இவன் திருவடிகளை சரணம் போகுகையை போக்கி மற்றொன்றுமில்லை என்று பார்த்து சரணம் போகிறார் அப்படின்னு அடுத்ததுல பிள்ளான் சாதிக்க போறார். சரணாகதி தான் பரம உபாயம். அந்த சரணாகதிக்கு தேவையாகத்தான் எம்பெருமானிடம் ஒரு அளவில்லாத ஆசையெல்லாம் பிறக்க வேண்டும் என்பதாக, அதை காண்பிப்பதற்காகத்தான் இதற்கு முன்னாடி இந்த திருவாய்மொழியை நாம் பார்த்துருக்கோம். மொத்த ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய விஷயம் சரணாகதி அப்படின்னு பிரபதர சுலபன் எம்பெருமானிடம் சரணாகதி செய்ய வேண்டும், அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறதான் இதனுடைய சாரமான விஷயம். அதனால அதற்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது இங்கே அதிக ஆர்த்தியோடு கூட எம்பெருமானை கூப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்துருக்கோம். சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீர் எங்களுக்காகத்தானே இங்கே லோகத்துல வந்து பல அவதாரங்கள் எல்லாம் செய்து முன்ன ஒரு தரம் வாமன அவதாரம் செய்து நடந்து காட்டி அருள்னாயே, அதே பொழுது இப்பொழுது எனக்காக இந்த உலகத்திலே வந்து நடக்க மாட்டாயா அப்படின்னு போன பாசுரத்திலே இரண்டாவது பாசுரத்திலே கேட்டார்.
இப்பொழுது மூணாவது பாசுரத்திலே எங்களுக்காக எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் நாங்கள் உங்களுடைய அனுகிரகத்தை பெற்று உயிர்ந்து போகவில்லை. இப்பொழுது எனக்காக அதே மாதிரியான சேவையை நீ கொடுக்க மாட்டாயா? நீ அவதாரம் பண்ணியும் நாங்கள் வந்து மறுபடியும் இந்த சம்சாரத்தில் இருக்க வேண்டுமா என்பதாக கேட்கும்படியான மூணாவது பாசுரம் இங்கே. ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோரு உயிர்கள் காப்பானே போல திருவாமகளோடு உன்னை கூடாதே சால பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேனோ. இந்த ஞாலத்திலே இந்த பூமியிலே நீ அவதாரம் செய்தாய். இங்கே நடந்தும் நின்றும் கிடந்தும் இருந்தும் இப்படியாக பல திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் செய்து பல நாள் இங்கே எழுந்தருள் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஜீவர்களை எல்லாம் ரட்சிப்பவனாக நீ எழுந்தருள் இருந்தாயே. அப்படிப்பட்ட எம்பெருமானே, நீ அவதாரம் செய்தும் நான் இன்னும் இப்படியே உன்னை பிரிந்து தளர்ந்து கிடக்க வேண்டுமோ? அது இல்லாமல் கோல திருமாமகளோடு உன்னை நான் கூடாமல் இருக்க வேண்டுமோ? அது இல்லாமல் உன்னை சேவிக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்காதோ? நான் இப்படியே தளர்ந்து போக வேண்டுமோ? எனக்கு அருள மாட்டாயோ என்பதாக ஆழ்வார் கதறுகிறார் இந்த பாசுரத்திலே. ஞானத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும் சால பல நாள் உகந்தோறு உயிர்கள் காப்பானே. பெருமானுடைய அவதார வைபவத்தை சொல்லக்கூடிய இடம் உகந்தோறு அப்படின்னா ஒவ்வொரு யுகந்தோறும். சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு தானே கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அதனால எல்லா யுகத்திலையும் எம்பெருமான் வந்து அவதாரம் பண்றபடினாலே நீ யுகந்தோறும் உயிர்கள் காப்போனாக ரட்சிப்போனாக. அதாவது அவதார பிரயோஜனம் பரித்ராணாய சாதுனாம், பரித்ராணம் அப்படிங்கிறது பிரயோஜனம், அதை வந்து காப்பானே அப்படின்னார். சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றத யுகந்தோறும் அப்படின்னு சொன்னார். அப்படியாக இந்த கிருஷ்ணன் பகவத்கீதையிலே சொன்ன இந்த அவதார ரகசியத்தை எல்லாம் இங்கே ஆழ்வார் சுருக்கமாக எடுத்து காண்பிக்கிறபடினாலே இங்கே திவ்ய அவதாரங்களை பற்றி தான் இங்கே சொல்றார் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். முதல்ல சால பல நாள், எத்தனை எத்தனையோ நாள், எத்தனை எத்தனையோ அவதாரம், எத்தனை எத்தனையோ நாட்களாக இங்கே அவதாரத்தில் எழுந்துள்ளி இருக்கான். பெருமாள் ராமாவதாரத்தை பார்த்தோமானால் தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்சா ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசதி என்பதாக வரும். 11,000 வருஷ காலம் எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி பல வருஷ காலம் இங்கே நீ எங்களுக்காக அவதாரம் பண்ணியிருக்கிறாய், பல அவதாரங்கள் பண்ணியிருக்கிறாய் எங்களுக்காக, ஜீவர்களை ரட்சிப்பதற்காக. அப்படியெல்லாம் இருந்தும் நாங்கள் இன்னும் ரட்சைப்படாமல் இருக்கிறோமே, இப்படியே நாங்கள் எத்தனை நாள் இருக்கணும்? இன்னும் ஏதாவது எங்களுக்கு அனுகூலம் பண்ணக்கூடாதா என்பதாக ஒரு தாத்பரியத்தில் இருக்கு. சால பல நாள், ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தெல்லாம் ரொம்ப காலம் எழுந்தருளி இருந்தார். ஞாலத்தூரே, நாங்கள் இருக்கிற இடத்துல நீ வந்து அவதாரம் பண்ணிருந்தது எதுக்காக கேட்டா? நீ இருக்கிற இடத்துல நாங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு தானே. அதனாலே அதை நீ அனுகிரகம் பண்ண மாட்டாய். ஞாலத்தூரே நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும் வெறும் அவதாரம் பண்ணார் போனார் அப்படின்னு இல்லாமல் அபரிமிதமான திவ்ய தேசிதங்களை எல்லாம் எம்பெருமான் செய்து காண்பித்தான். சுருக்கமாக சொன்னான்னா நடந்தான் நின்றான் கிடந்தான் இருந்தான் அப்படின்னு சொல்லலாமா? அதனால லோகத்தை சொல்லுவோம் வந்தார் செய்தார் போனார்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியாக அவதாரங்கள்ல பல திவ்யதேஷ்டிதங்கள் நடந்த வைபவம். வாமனாவதாரம் அதுல ஆரம்பிப்போம். நடந்த வைபவம் சுருக்குமாரி ஒன்று சொல்றேன். நடந்த வைபவம் அப்படின்னா வாமனாவதாரத்திலே, ஏன்னா ஆச்சரியமாக எம்பெருமான் திருவிக்கிரமனாக நடந்திருந்தான் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வாமன பெருமாள் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் எம்பெருமான் நின்ற வைபவம், எம்பெருமான் கிடந்த வைபவம், எம்பெருமான் இருந்த வைபவம் அப்படின்லாம் பார்த்தோம்னா, கிடந்தது எம்பெருமான் திருச்சீராத்தியிலே அவதாரம் பண்ணும்போது கிடந்த திருக்கோலத்திலே இருந்தார். அந்த மாதிரி நின்ற திருக்கோலம் அப்படின்னாலே பெருமாள் ராமனுடைய சேவை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா பெருமாள் ராமனும் தெக்கோண பெருமாளுமாக கையிலே வில்லை வைத்துக்கொண்டு தரையிலே வில்லை ஊன்றி கொண்டு நிற்கக்கூடிய காட்சி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் உடனேயே. இந்த மாதிரியான திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாம் பண்ணான். மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு அவதாரத்திலுமே நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும் அப்படிங்கிறது எல்லா அவதாரத்திலையும் உண்டு. அதான் பொதுவாக பின்னான் சாதிக்கிறார்.
வாமனனாயும் சக்கரவர்த்தி திருமகனாயும் வசுதேவர் திருமகனாயும் மற்றும் அசங்கேயங்களான திரு அவதாரங்களை பண்ணி சகல மனுஜ நயன விஷயதாங்கதனாய் அசேஷ மனோநயன விசாரி திவ்ய தேஷ்டிதானே குருவானனாய்க்கொண்டு சர்வாத்மாக்களையும் யுகந்தோறும் லட்சித்தருளுகிற பரம காருணிகனே அப்படின்னு காருணிகத்தில் கொண்டு வந்து உடனும். அப்படிப்பட்ட பரம காருணிகனான உன்னைத்தானே நான் கூப்பிட்டு அழைக்கிறேன், வேற யாராவது கூட்டானோ, உன்னை என்றே அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்வார் சொல்ற, உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா, உன்னைத்தானே கூப்பிடுறேன் அப்படிங்கிற பரம காருணிகனா சகல மனுஜ நயன விஷய தாம் கதனாய், எல்லா மனுஷங்களுக்கும் கண்ணுக்கு தெரியற மாதிரி அவதாரம், தெரியாத அவதாரங்கள்லாம் இருக்கட்டும், கண்ணுக்கு அவதாரம் இருக்கு அது கண்டிப்பா, அப்படி இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியும்படியாக மாம்ச கண்ணுக்கு தெரியும்படியாக அவதாரம் பண்ண அசேஷ மனோநயனஹாரி திவ்ய சேஷ்டிதானி, எத்தனையோ மனசையும் கண்ணையும் அபகரிக்கும்படியாக பலவிதமான திவ்ய லீலைகளை நாம் செய்து கொண்டும் எம்பெருமான் ரட்சிக்கிறானாம். அசங்கேயங்களான திரு அவதாரங்களை பண்ணி எண்ணற்ற அவதாரங்கள், எத்தனையோ யுகத்துல எத்தனையோ அவதாரங்கள் ஆயிருக்கு இது வரைக்கும், இன்னும் எத்தனையோ பாக்கி இருக்கு. ஒவ்வொரு அவதாரத்திலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அவதாரங்கிறதா எண்ணிக்கையே கிடையாது. குறிப்பாக ஒன்று சொல்றான், வாமனனாயும் சக்கரவர்த்தி திருமகனாயும் வசுதேவர் திருமகனாயும்னு முன்னாடி ஆழ்வார் சொன்ன மாதிரி குறிப்பாக ரெண்டு மூணு சொல்ற, எம்பெருமான் கிடந்த திருக்கோலம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரத்தில் பார்க்கலாம். இன்னும் சின்ன குழந்தையாக தொட்டில்லை எம்பெருமான் படுத்துன்றதை பற்றி பெரிய ஆழ்வார் 10 பாட்டு 20 பாட்டு 30 பாட்டு பாடுறார். ராகவன் திரையாழ்வார் பாடும்போது மாணிக்கம் கட்டி வைரவடை கட்டி அப்படின்னு தாலையில பாட்டு பாடுறார். சீதக்கடலுள்ள முதன்ம தேவகி என்பதாக ஆரம்பித்து பேதை குழுவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே அப்படின்னு கண்ணன் கிடந்த ஒரு திருக்கோலத்தை, குழந்தையாக கிடந்த திருக்கோலத்தை பற்றியான பாசுரங்கள் நிறையாக இருக்கு. கண்ணன் அப்படின்னாலே பல இடங்கள்ல பார்த்தோம்னா பொம்மைகள்லாம் பார்த்தா கூட கண்ணனுடைய பொம்மை அப்படின்னா தவிழ்ந்த கிருஷ்ணன், அப்புறம் கிடந்த கண்ணன் அப்படி பொம்மை எல்லாம் இருக்கு. அதனால கண்ணனுக்கு அந்த கிடந்த திருக்கோலம்ங்கிறது கண்ணனுக்கு அழகு, நின்ற திருக்கோலம் அப்படிங்கிறது ராமனுக்கு அழகு, நடந்த திருக்கோலம் அப்படிங்கிறது திருவிக்கிரம பெருமானுக்கு அழகு, இருந்த திருக்கோலம் அப்படிங்கிறது ஸ்ரீ நரசிம்மனுக்கு அழகு. நரசிம்மன் நின்று இருந்தார் அப்படின்லாம் காட்டுறோம், எங்க பார்த்தாலும் கிரண்டி கட்சி மடியில போட்டு நரசிம்மன் உட்காந்துருக்கார், இல்ல இருக்கார், இல்ல லக்ஷ்மியோட லக்ஷ்மி தேவியோடு கூட நரசிம்ம பெருமாள் உட்கார்ந்த திருக்கோள். அம்மன் யோசிச்சு பார்த்தா தெரியும், பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்தை நின்ற திருக்கோளத்தான் நிறைய சேவிக்கிறோம், கிடந்த திருக்கோளத்துல இருந்த திருக்கோளத்தே ராமாவதாரம் உண்டு, ஆனால் நாம் பல கோயில்களில் சேவிக்கிட்டு பெருமாள் ராமன் நின்று இருக்கார். இந்த மாதிரி கண்ணன் ஒன்னு நின்று இருந்தா கூட கண்ணன்னா தவிழ்ந்த கண்ணன் தான் எல்லாருக்கும் முக்கியமாக சேவைக்கு வருவார், நினைவுக்கு வருவார். அதுக்கப்புறம் முக்கியமானது இருந்த வீட்டில் இருந்த திருக்கோலம் அப்படின்னா டிசம்பர் பெருமாளுக்கு, நடந்த திருக்கோலம் அப்படின்னா உலகளந்த பெருமாளுக்கு தான் சொல்லணும், அவரை மாதிரி யாருமே நடந்தவர் கிடையாது அப்படிங்கிற அப்படின்னால. இப்படி தனித்தனியா வச்சுருந்தா கூட ஒவ்வொரு அவதாரத்துமே எம்பெருமான் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியானா ஒன்றதா உருவாய் அருவாய் என்னின் மாயங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலுமே இந்த ஒவ்வொரு திருக்கோளமும் உண்டு, எல்லா திருக்கோளமும் உண்டு, அர்த்தாவதாரத்திலேயும் எல்லா திருக்கோளமும் உண்டு. இன்றவாறும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே அந்த பாசத்துடைய அனுபவத்திலே நம்ம விஸ்தாரமாகவே பார்த்தோம், பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்திலே நின்ற திருக்கோலம் அப்படிங்கிறது பாலியனுடைய மனைவியான தாரைக்கு கொடுத்தான், கையிலே தனுஷை வைத்துக்கொண்டு அந்த வில்லை தரையிலே ஊன்றி கொண்டு பெருமாள் நிற்கிறத பார்த்த அந்த தாரையானவள், வாலியனுடைய வியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாரையானவள் தன்னுடைய துக்கங்களை எல்லாம் மறந்து பெருமானை ஸ்தோத்திரம் செய்தாள் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஒன்று வரும், சும்மா பிரமேயச்ச துராசுத அப்படின்னு ஆரம்பிச்சு. ஏன்னா எம்பெருமானுடைய அழகிற்குள்ள நிற்கிற அழகு அது யாரையும் அவருடைய துக்கத்தை மறக்க பண்ணிடும், வேற ஏதாவது சுக்கத்தில் இருந்தால் அதையும் மறக்க பண்ணிடும், பெருமாள் தான் சகலமும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குமா. அந்த மாதிரி நின்ற திருக்கோலத்திலே இருந்தான், வீட்டிலிருந்து திருக்கோலத்திலே சுமந்தரருக்கு சேவை சாதித்தான், அப்படி பார்த்தானா எம்பெருமான் அப்படி பெருமாளும் சீதா பிராட்டியார் மக அந்த சௌவர்ணே சொத்தரச்சதே அப்படின்னு சுவர்ணமயமான கத்தியிலே பரியங்கத்திலே அவர்கள் வீட்டில் இருக்கும்போது அப்போ சுமந்தரர் ஆனவர் அதை பார்த்து அளவில்லாத ஆனந்தத்தோடு கூடிய அந்த எம்பெருமானை சேவித்து தன் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் சதேஜசா பவந்தே வரதம் வந்தி வினயஜோ வினீதவது உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் அப்படின்ட்டு சுமந்தரன் செவித்தாராம்.
எம்பெருமானுடைய கிடந்த திருக்கோலத்தை விபீஷணர்வான் செய்தித்தார். அன்னைக்கு சமுத்திர தீரத்திலே பெருமாள் கர்ப்பசயனர் ஆவராக அப்படி பெருமாள் சயனத்திலே இருக்கும்போது அதை பார்த்து பார்த்து விபீஷணன் ஆனந்தப்பட்டார் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே வால்மீகியே சாதிக்கிறார். அப்படி அந்த மாதிரி நடந்தும் நடந்ததுதான் கேட்கவே வேண்டாம். தண்டகாரண்யத்தில் இருக்க மகரிஷிகள் எல்லாரும் சேவித்தார்கள். குறிப்பாக தசரத மகா சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் ராமனுடைய நடை அழகை சேவிப்பார்னு நேற்றை கூட பார்த்தோம். போன பாகத்திலையும் நடை அழகை பற்றி தான் வந்தது. தசரதர் என்னன்னா என்ன சொல்றாரு கேட்டான்னா, இவன் நடக்கிறத பார்த்தா பார்த்தா எனக்கு வயசு குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறார். இவன் நான் ராமன் நடக்கணும், அந்த நடை அழகை பார்க்கணும், வா போகு நம்பி வந்து இன்னும் ஒரு கால் வந்து போ அப்படியாக திருப்பி திருப்பி கூப்பிடுவாராம். தசரதன் ஆடியில இருந்து பெருமாள் ராமன் நடந்து வர அழக பார்த்துட்டே இருப்பாராம் அப்படின்னு. அப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, வேலை நாளாக நாளாக எனக்கு வயசு கூடணுமோ இல்லையோ, ஆனால் பெருமாள் ராமனுடைய நடை அழகை பார்க்கும்போது எனக்கு வயசு குறைஞ்சிட்டே இருக்கு மேல மேல அப்படின்னு சொல்றார் தசரத சக்கரவர்த்தி. அந்த ரீதியிலே அவர் நடை அழகை அனுபவித்தவர் அவர். இப்படி ஸ்ரீ ராமாவதாரத்திலே நாளும் உண்டு, கிருஷ்ணாவதாரத்திலேயும் நாளும் உண்டு. கிருஷ்ணாவதாரத்திலும் எம்பெருமான் நின்ற திருக்கோலத்திலே கோவர்தனகிரியை தாங்கிக் கொண்டு 7 நாள் சேவை சாதித்தான். அப்போ கோபிகா ஸ்திரீகளும் கோபர்களுமாக அதை சேவித்து சேவித்து எம்பெருமான் பிடிச்சின்னு நிற்கிறான். இவர்கள்லாம் உட்காந்துக்கலாம், இவர்கள்லாம் தூங்கலாம், இவர்கள்லாம் நடக்கலாம், ஆனால் சப்தாகம் சொன்ன மாதிரி 7 நாள் மலையை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் கண்ணன் அப்படிங்கிறது. நடந்து நின்றும் கிடந்து இருந்தும் அப்படின்னு பல விதமான லீலைகள் கிருஷ்ணனுடைய தொட்டிலேயே காமிப்பானாம். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணும்போது தேரிலே பல விதமான லீலைகளையெல்லாம் எம்பெருமான் காண்பித்தான் இல்லவா. இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையுமே பல விதமான லீலைகளை எம்பெருமான் நடத்தி காட்டி அருளினான் அப்படின்னு. ஞாலத்தூரே நடந்தும் நின்றும் கிடந்து இருந்தும் சால பல நாள் உகந்தோன் உயிர்கள் காப்பானே, உயிர்கள் காப்பானே, நான் சகல ஜீவர்களுமே ரக்ஷ பெறணுங்கிறதுக்கு தானே எம்பெருமான் அங்கிருந்து இங்க வந்தது. அவதாரங்கிறது ஒருத்தருக்காக வந்தது இல்லையே, யாரோ ஒருத்தருக்காக ஒரு அவதாரங்கிறது கிடையாது. அந்த அவதாரத்தை பற்றி கொண்டு எல்லோரும் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படிங்கிறது தானே. கோல திருமாமகளோடு உன்னை கூடாதே, நான் உன்னை சேவிக்க வேணும், சேவிக்கும் போது திருமாமகளோடு சேவிக்க வேணும். கோல திருமாமகள் அப்படின்னா அவருடைய சௌந்தரியத்துக்கு ஏற்றதாக அவரும் ஆச்சரியமான சௌந்தரியத்தோடு கூடிய வடிவழகோடு கூட இருக்கக்கூடியவர். தேவத்தே தேவ தேகேயம் மனுஷத்தேத மானுஷி இஷ்டோர் தேகானுரூபாம் வை கரோத்தேகாத்மரஸ்தனும் ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில் சொல்றார். அதாவது என்ன கேட்டானா, எம்பெருமான் முன்னாடி சொன்ன அவதாரங்கள் எல்லாம் எடுக்கும் போதும் தானும் கூட அவதாரம் எடுத்தவர், அவருக்கு ஏற்ற அவதாரங்களை எல்லாம் எடுத்தவர். அப்படிப்பட்ட அவரோடு நீ சேர்ந்து இருக்கும் போது நான் வந்து உங்கள் 2 பேரையும் நான் சேர்ந்து கைங்கரியம் செய்ய வேணும், உண்மை சேவிக்க வேண்டும். நீ பிராட்சியோடைய கூட எழுந்தரு நீ இருக்கிற இருப்பையும் உன் அழகையும் உன்னுடைய திவ்ய தேசிதங்களையும் நான் ஒருத்தனும் சர்வகாலமும் காணப்பெறாதே தளர்வளித்தனையோ அப்படின்னு அழக கவிக்கிறார் இல்லையா. பிராட்சியோட இருக்கிறத சேவிக்கணும், அதுக்கப்புறம் உன் அழகையும் கோல திருவாமகளோடு உன்னை கூடாதே. உன்னை அப்படின்னா வெறும் உன்னை மாத்திரம் இல்லை, உன்னை சேவிக்கணும், உன் அழகை சேவிக்கணும், உன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு இத்தனையும் ஆசைப்படுற சத்தத்தையும் வச்சுக்கணும். இங்க முன்னாடி சொன்னதெல்லாம் கோல திருவாமகளோடு உன்னை கூடாதே, சால பல நாள் அடியேன் இன்னும் தளர்வேணோ. நீ எத்தனை நாள் நான் அப்படியே இருக்க போறேன், முன்னாடி சால காலப்பலனால் காலம்னா ரொம்ப நஷ்டம், ரொம்ப நிறைய நாள் நான் இங்க இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணுமே அப்படின்னு. அதாவது இன்னும் கீழ் அநாதி காலம் இழந்த மாற்றிக்கே இழந்த மாத்திரமன்றிக்கே இதுக்கு மேலும் இத்தனை நாளா உன்னை திரும்பி இருந்துட்டேன், இன்னும் எத்தனை நாள் உன்னை திரும்பி இருக்கணும், எத்தனையோ நாள் ஆயிடுச்சு உன்னை திரும்பி. ராமாவதாரம் என்னைக்கு எடுத்து, நீ மிகுந்த அவதாரம் என்னைக்கு ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் உன்னை பிரிஞ்சு இருந்திருக்கேன், வருஷம் சொல்லக்கூடாது, இத்தனை யுகமாக உன்னை பிரிஞ்சிருக்கேன், நீ எத்தனை யுகம் உன்னை பிரிஞ்சு இருக்கணுமோ தெரியலையே. ருச்சி இல்லாத நாள் இழந்த மாத்திரம் வந்திருக்கேன், ருச்சி பிறந்த விந்தும் அப்படிங்கிற சரி முன்னாடி பிரிஞ்சதுன்னா பரவாயில்ல, எனக்கு விஷயம் தெரியாது, அப்பெல்லாம் உன்னுடைய போக்கியத்துவம் எனக்கு புரியல, ஆனால் இப்போ உன்னை பற்றி புரிஞ்ச பிறகு நான் இப்படி இருக்கணுமா, நான் இப்படி எவ்வளவு நாள் கஷ்டப்படணும், பெருமானுடைய தத்துவம் புரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் பாட்டுக்கு இருக்கிறத சாப்பிட்டு உட்காந்துருப்பான்,
ஆனா இப்ப என்ன புரிஞ்சு போச்சே, இனிமே உன்னை பிரிந்து என்னால இருக்க முடியலையே, அதனால எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா, சேவையை கொடுக்க மாட்டாயா அப்படின்னு. காலப்பலனால் தளர் வேணும் அடியேன், உறவறியாத நாளில் தான் இருந்தால் உறவறிந்த பின்பும் இழப்பவோ அப்படின்னு. உனக்கு முன்னாடி உறவு தெரியல, நீ யாரு நான் யாருங்கிறது தெரியல, ஆனா இப்ப இனிமேலும் இழக்கவா நான், நீ எனக்கு சுவாமி அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரிஞ்சாச்சு, எனக்காக இத்தனை பிரயாசம் பண்ண நீ, இத்தனை அவதாரம் பண்ண நீ, என்னை இப்படி விட்டு வைக்கலாமா என்பதாக இங்கே பாசுரத்தினுடைய தாற்பயம். அடுத்த பாசுரம், தளர்ந்தும் முறிந்தும் சகட அசுரர் உடல் வேறா பிளந்து வீயா திருக்காலாண்ட பெருமானே, கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்மீதே. இந்த பாசுரத்திலேயும் எம்பெருமானே நான் உன்னை சேவிக்கும்படியாக நீ வந்துருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். முன்னொரு நாள் சகடாசுரன் வந்தபோது அவனை நிரசனம் பண்ணுவதற்காக, அவனுடைய உடல் வேறாக தளர்ந்து முறிந்து விழுவதற்காக உன்னுடைய திருவடிகளாலே அவனை ஆண்டு கொண்டாய், அவன் பிளக்கும்படியாக. அப்படிப்பட்ட பெருமானே நீ வந்து எல்லா லோகங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது நீ வந்து எனக்கு சேவை சாதிக்க வேணும், அதை நீ எழுந்தொருளுகிற போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு பிரம்மதேவன் என்ன, சிவன் என்ன, இந்திரன் என்ன, இவெல்லாம் சந்தோஷத்தோடு கூட சூழ்ந்திருக்கும் போது நீ சகல லோகமும் விளங்கும்படியாக கஜேந்திர அழுவானுக்கு வந்து தோற்றினாலே ஆனவாராய் நீவே. ஆகாசத்துக்கு கேட்ட போறோம், புதுசா அவதாரத்தை வேண்டி பண்ணலாம் வேண்டாம், அந்த ஆகாசத்திலே அப்படியே ஒரு சேவை சேர்த்தேனா கேளுங்க, அப்படியே அவனை பார்த்து ஆனந்தத்திலே நான் திளைப்பேனேன் என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்க முதல்ல சகடாசுர விற்பாந்தத்தை சொல்றார், அவதார விற்பாந்தங்களை சொன்னார் போன பாசுரத்திலே சுருக்கமாக. சகடாசுர விற்பாந்தம் எதுக்கு சொல்றார் அப்படின்னா, நிறையாக இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் பிளப்பவன் அப்படின்னு அர்த்தம். பெரிய வண்டி, அந்த வண்டி கிருஷ்ணன் திருவடியினாலே பொடி பொடி ஆக்கினான் அப்படின்ற கொஞ்சம், அந்த பெரிய வண்டி தான் நாம சேர்த்திருக்கிற பாப்ப வண்டி, வண்டி வண்டியா சேர்த்திருக்கோம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி பாபம் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த பாபம் தான் எம்பெருமானை நாம் சேவிக்க விட்டாதபடி தடுக்கிறது, இந்த பாபத்தையும் நீயே போக்கியருளி, எனக்கு உன் சேவையும் நீயே தந்துருள வேணும் என்பது பிரார்த்திப்பதற்காக, எம்பெருமான் தடைகளை போக்குபவன் என்பதை காண்பிப்பதற்காக சகடாசுர மத விற்பாந்தத்தை இங்க முதல்ல சொல்லுகிறார். சகடாசுரன் ஒரு பெரிய வண்டியாக வரும்போது சகடவசுரர் உடல் வேறா அப்படின்னு, சகடவசுரர் அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதையா சொல்றார், சகடாசுரன் அசுரன் சொல்ல போறோம், சகடவசுரர் நிறைய பேரை சேர்த்து வச்சுக்கணும் இங்க எல்லா, அதாவது சகடாசுரன் மாத்திரம் இல்ல இன்னும் சில பேர் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டா, சகடாசுரனே பல அவதாரங்கள்ல பல சமயமா வந்திருக்கானா, எம்பெருமானுடைய கிருஷ்ண அவதாரங்கிறதே ஒவ்வொரு கல்பத்திலையும் நடக்க முடியும், அது வச்சுன்னு சொன்னதா வச்சுக்கலாம். அந்த சகடவசுரனுடைய உடல் இருக்கே அது தளர்ந்தும் முறிந்தும் அப்படின்னா, இந்த சகடாசுரம் மொத்தமாக தளர்ந்து கட்டு குறைந்து போச்சு, அதுக்கப்புறம் அப்படியே தாத்தா வண்டி முறிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி முறிஞ்சி பொடி பொடியாக ஆயிடுச்சு, வேறாக இரண்டு இரண்டு பாகமாக பிளந்து போச்சு, வேறா பிளந்து வீய இருக்கால அந்த பெருமானே, அது அப்படி பிளந்து ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு பாகமாக போகும்படியாக திருக்காலினாலே திருவடிகளே ஆண்டவனான, அதான் திருவடிகளாலே அதை பிரேரிக்கிட்டவன் சாதிக்கிறார், தன்னுடைய திருவடியை கொண்டு சகடாசுரனை பிளந்தவன் அப்படின்னாரு. இன்னும் பெருசா எம்பெருமான் வந்து திருவிக்கிறான் அவதாரத்துல செஞ்ச மாதிரி தன்னுடைய திருவடியை தூக்கி அளந்தினா ஒண்ணும் கிடையாது, சின்னதா ஒரு சின்ன உதை உதைத்தான், சிறு குழந்தை போல இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் அந்த சமயத்திலே ஒரு காலை மடக்கி கொண்டு ஒரு காலினாலே அப்படி நீட்டினான், ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டுவதுதானே குழந்தைகள் வழக்கம், வலது காலம் மட்டும் இடைக்காலம் நீட்டும், இடது காலம் மட்டும் வலது காலம் நீட்டும், அந்த மாதிரி பண்ணானாம், உடனே அந்த சகடம் பொறி பொறியாக போய்விட்டலாம். அதனால திருக்காலாண்ட பெருமான் அப்படின்னு அழகா ஒரு திருநாமத்தோடு சொல்ற, தளர்ந்தும் முறிந்தும் சகட அசுரர் உடல் வேறா பிளந்து வீய திருக்காலாண்ட பெருமானே, சகடாசுரனா போனேன், உன்னை காண்கைக்கு விரோதியான என் பக்கல் உள்ள பாவங்களை விசேஷமாக நீயே நிரசித்தருளி
மது ஜீவனார்த்தமாக எழுந்தருளுகிறபடியே தடையா இருக்கிறது என்னுடைய பாபம்னா அந்த பாப்பத்தையும் நீயே தான் ஒப்படைக்கணும். இப்படியான உன்னை அனுபவிப்பதற்கு கோபர்கள்னா காமந்திருக்க தடையா வந்தவன் சகடாசுரன். அவனை ஒழித்ததுக்கு சேவை கொடுத்தா இல்லையா, பலவித நெய்நெய்களை எல்லாம் காண்பித்தருளினா இல்லம். அந்த மாதிரி சகடாசுரன் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய பாபங்களை எல்லாம் உன் திருவடி பலத்தினாலே நீ வந்து போக்கி அருள வேணும், பிறகு எங்களுக்கு சேவையை கொடுக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். இது எம்பெருமானுடைய கருணையை சொல்லக்கூடியதுதான். அப்படி நீ எனக்கு வந்து சேவையை கொடுக்கும் போது வாராய் விண்மீதே, ஒரு நாள் ஆகாசத்தில் மேல வரணும், மேல ஆகாசத்திலேயும் சேவை கொடுத்தா கூட போதும், கஜேந்திராழ்வான் போலே அப்படின்னு ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு வந்து கற்றின் தோற்றினார் போலே ஒரு நாள் காணவாராய் விண்மீதே. மற்ற அவதாரங்கள் மாதிரி 11,000 வருஷமா இருக்கணும்னு நான் சொல்லல. கஜேந்திராழ்வானுக்கு நேரம் வந்து அவனுக்கு சேவையை கொடுத்துட்டு புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டே இல்லையா, அந்த மாதிரியாவது வரணும். நான் கண்ணாலே காணும்படி வரவேணும், என் தலையிலே திருவடிகளை வைத்தருள வேணும் என்கிறேனோ, என் கண்ணுக்கு தோற்றும்படி வரவேணும் எங்காத்து வாங்கோ, நான் திருவாராதனை பண்றேன் அதெல்லாம் ஏத்துக்கோங்கோ, அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. இந்த ஆகாசத்திலேருந்து ஒரு சேவையை கொடுத்துட்டு போனா கூட போதும். ஆகாசத்துல சூரியன் வர்றாரு இல்லையா, சந்திரன் வர்றாரு இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு சூரியன் வரா மாதிரி சந்திரன் வரா மாதிரி திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில பார்த்தோம்னா ஆகாசத்துல பெருமாள் சங்கச்சக்கர வேதாபாணியாக மேல சேவை சாதிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு ஒன்னா இருக்கும், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சேவை இருக்கும். நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா ஆழ்வாருக்கே கிடைக்கலன்னு தெரியறது. இப்போ ஆழ்வாரே கதறுகிற சூரியனை பார்க்கிற மாதிரி சந்திரனை பார்க்கிற மாதிரி ஆகாசத்துல உன்னை பார்க்க மாட்டேன், நான் பெரியாழ்வார் பார்த்தார், கஜேந்திராழ்வான் பார்த்தார், கஜேந்திராழ்வானுக்கு சேவை சாதித்தான் கருடாரூடனாக. அந்த மாதிரியாக எனக்கு வந்து நீ சேவை சாதித்தால் அப்படி ஆகாசத்துல அது மின்னலாக தோன்றி வரைஞ்சா கூட போடணும், பட்டுன்னு உன்னை சேவித்து அந்த ஆனந்தத்திலேயே நான் தரித்து இருப்பேனே, அப்படி ஒரு சேவை எனக்கு கொடுத்தா போதுமே, ஈ அவதாரங்கள்லாம் பண்ண வேண்டாமே என்பதாக பிரார்த்திக்கிறார்கள். கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழ நீ அப்படி எனக்காக சேவை சாதிக்கணுங்கிறதுக்காக கருட வாகனத்திலே நீ எழுந்தருளும் போது அதை பார்த்து அவர்கள்லாம் சந்தோஷப்படுவார்கள். இப்படி ஆனால் கஜேந்திராழ்வானுக்கு சேவை கொடுக்கும் பெருமாள் போனாராம், போகும்போது கருட வாகனத்தில் தான் பெருமாள் எழுந்தருளினார், அதை பார்த்து தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தார்களாம். ஆதி மூலமே கஜேந்திரன் கத்தும் போது எந்திரமான் வரப்போறான்னு தெரியும் அவர்களுக்கு, அவன் வருவனை எந்திரமானை சேவிக்கணுங்கிறதுக்கு அவர்கள்லாம் காத்துன்னு இருக்காளாம். அப்போ ஆதி மூலம் நான் இல்லையே, நான் போகவே இல்லை அவர்கள்லாம், நான் ஆதி மூலம் இல்லை, நான் ஆதி மூலம் இல்லையே அவர்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறார்களாம். அந்த எந்திரமான் அப்படி ஆகாசத்திலே கருவ வாகனத்திலே வரும்போது அதை சேவித்து சந்தோஷத்தோடு கூட தேவர்கள்லாம் இருந்தார்கள் அப்படின்னு வரும். அந்த ரீதியிலே நீ எனக்காக எழுந்துள்ள வேண்டும், அது எனக்காக எழுந்துள்ளும் போது அதை பார்த்து அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும், கிளர்ந்து இருக்கணும் அவர்கள்லாம் ரொம்ப பிரகிருஷ்டராக ரொம்ப சந்தோஷத்தோடு கூட. பிரமன் சிவன் இந்திரன் அப்படின்னு மூணு பேர் சொல்ற, பிரகிருஷ்டரான சதுர்முக பசுபதி பிரபுதி சமஸ்த சுரகண பரிகிருத்தனாய் விண்ணவர் சூழ. இந்த மாதிரி இன்னும் தேவர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்கணும். நீ உன்னை சேர்க்கும் போது நீ மாத்திரம் இல்லை, பின்னாடி பார்த்தா நிறைய பேர் இருக்காளே அப்படின்னா எம்பெருமானுடைய கோஷ்டி மாதிரி அவர்கள்லாம் பின்னாடி பெருமாள் உற்சவத்தில் எழுதுன்னா பின்னாடி கோஷ்டியில் வரா இல்லையா பாராயணக்காரெல்லாம், அந்த மாதிரியாக இங்கே பெருமாள் இவருக்கு சேவை கொடுக்கணும்னு வந்தான்னா பின்னாடி கோஷ்டியில் வர மாதிரி அவர்கள்லாம் மொத்த பேரும் இருக்காளாம். யுக பதிவி கதினகர சதசகஸ்திர தேஜஸ் சதசமான உன்னுடைய திருமேனியில் தேஜஸ்தானே சகல லோகம் விளங்கும்படி வரணும்னா உன்னுடைய தேஜஸ்னாலே லோகமெல்லாம் பிரகாசிக்கும். ஆனானப்பட்ட சூரியன் சந்திரனுக்கே இவ்வளோ தேஜஸ் இருந்தால் ஒரு சந்திரனுடைய தேஜஸ்னாலே பூமியில பிரகாசம் இருக்கு, சூரிய தேஜஸ்னாலே கேட்க வேண்டாம். அப்ப சூரியனை விட சந்திரனை விட நட்சத்திரங்களை எல்லாம் கூட உத்தமமான ஒரு தேஜஸ் பெருமானுக்கு இருக்கலையோ, அந்த தேஜஸ் பூமியில எல்லாருக்கும் தெரியும். பெருமானு தெரியாத கூட பரவாயில்ல, ஏதோ திடீர்னு பிரகாசமா இருக்கே அப்படின்னு பார்க்கணும். யுவ பதிவீத்த தீனகர சதசகஸ்திர தேஜஸ் சதிருஷமான, சதசகஸ்திரம்னா 100,000, ஒரு சூரியன் மாதிரி 100,000 சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரகாசம் ஒண்ணு, அந்த பிரகாசம் எம்பெருமானுடைய திருமேனியில உண்டான், சாதாரண பிரகாசங்கிறது கிடையாது எம்பெருமான் திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனியிலே தேஜஸ்தானே சகல லோகங்களும் விளங்கும்படி அப்படின்னு ஆகாசத்திலே, அதாவது சொல்றார் சாக்கியசாமி சொல்றார், நான் இருந்த பூமியிலே வர சொல்லுகிறேனோ ஆகாசத்தில் அத்தியந்தம் உயர்ந்த பிரதேசத்திலே வர அமையும் என்று கருத்து அப்படின்னு. இங்கெல்லாம் வர வேண்டாம், ரொம்ப உசரத்தில் ஆகாசத்துல நின்றுக்கும்,
உன்னுடைய தேஜஸ் இங்கே வந்தால் போதும். ஐயோ 100,000 சூரியனுக்கு சமமான தேஜஸ் உன்னுடைய திருமேனிக்கு உண்டு. எந்திரவாண்டிய திருமேனியை பற்றி வேதம் சொல்லும் போதெல்லாம் தேஜஸ் தேஜஸ் தேஜஸ்ன்னு சொல்லணும். அவ்வளோதான். ஆதித்யவர்ணம் தமசஸ்பரஸ்தமசஸ்பரஸ்தாது அப்படின்னு வேதம், ஆதித்யவர்ணம் அப்படின்னு சொல்றது எம்பெருமான் சூரியன் போல இருப்பான்னு ஒரு எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஓரளவு அடையாளமா சொல்லணும்னா சூரியனை தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கோடி மடங்கு சூரியன் அந்த சூரியனுடைய பிரகாசத்தோடு கூட எம்பெருமான் திருமேனி இருக்கும். அப்படிதான் சேவை சாதிப்போம். ஆனா நம்மளால சேவிக்க முடியுமோ? சூரியனையே நேரம் பார்க்க முடியலையே. சூரியனை பச்சையம் சரத சதம் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த கையை வச்சிருந்து சூரியனுடைய பிரகாசத்தை எல்லாம் மறைச்சிருந்து நடுவில் சூரியனை மட்டும்தான் பார்க்க முடியும், இல்லாட்டா பார்க்க முடியாது. ஆனா இப்படிப்பட்ட எம்பெருமானை பார்க்க முடியுமோ அப்படின்னா அவன் சேவை சாதிக்கணும்னு நினைச்சா பார்க்க முடியும். நமக்கு கண்ணை கொடுத்தவன் எம்பெருமான் தானே. இந்த கண்ணனாலே இதைதான் நீங்க பார்க்க முடியும், இதைதான் பார்க்க முடியாது அப்படின்னு வச்சவன் எம்பெருமான் தானே. பிரகாசமே இல்லாம இருந்தாலும் பார்க்க முடியாது, ரொம்ப பிரகாசம் அதிகமானாலும் பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் எம்பெருமான் தானே பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானே தன்னுடைய திருமேனியை பிரகாசப்படுத்தி அதை பார்க்கான ஒரு சக்ஷுஷியை நமக்கு கொடுத்தான்னா பார்க்கலாம். திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு அப்படிங்கிற பகவத்கீதையில அர்ஜுனா உனக்கு நான் திவ்ய சக்ஷஸ் ஒன்று கொடுக்குறேன், என்னுடைய விஸ்வரூபத்தை நீ பாரு, இல்லாட்டா பார்க்க முடியாது. எம்பெருமானுடைய விஸ்வரூபங்கிறதும் திருமேனி தானே. அந்த திருமேனியை யாரும் கண்ணால் பார்க்க முடியாதா? அந்த எம்பெருமான் விஸ்வரூபத்தை காண்பிக்கும் போது துரியோதனுடைய சபையில கௌரவ சபையிலே எம்பெருமான் விஸ்வரூபத்தை காமிக்கும் போது அந்த தேஜஸ்னாலே தாங்க முடியாமல் அவாவா ஓடி போயிட்டா என்பதாக வரும். ஆனால் சில பேர் மாத்திரம்தான் பார்க்கிறாரு. அது எம்பெருமானுடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது எம்பெருமான் அதை பார்க்கும்படியான ஒரு சக்தியும் நமக்கு கொடுத்து சேவை சாதிப்பான் அப்படின்னு வரும். அது சொல்ல வரேன், அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு தேஜஸ் அது எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது. அந்த தேஜஸ்னாலே சகல லோகங்களும் விளங்கும்படியாக கிளம்பு பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க லோகங்களெல்லாம் விளங்கும்படியாக அப்படின்னு, உன்னுடைய தேஜஸ்திலே தேஜஸ்தானே சர்வ லோகங்களும் விளங்கும்படியாக. என்ன ஆச்சரியமான ஒரு சேவை அப்படின்னு சொன்னா, ஆழ்வார் ஆசைப்படுறது ரொம்ப அழகான ஒரு சேவை. ஆகாசத்திலே பெருமான் சேவை சாதிக்கணும், சூரியனை மாதிரி பிரகாசத்தோடு கூட பெருமான் சேவை சாதிக்கணும். அந்த பிரகாசம் பூலோகத்துல எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்கணும். ஆனால் உன்னுடைய திருமேனி சங்கச்சக்கர கதாபாணியாக நீ இருக்கும் போது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நாம் கோல திருவாமகளோடு உன்னை பார்க்க சேவிக்கணும் அப்படின்னு போன பாசுரத்திலே சொன்னார். அதுக்கு முன்னாடி முதல் பாசுரத்திலே கூறாராழி வெண்தங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்பதாக பிரார்த்தித்தார். அந்த மாதிரி ரீதியிலே ஒரு சேவையை உங்களுக்கு கொடுக்க வேணும். ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுக்கு வந்து தோற்றே நான் போலேன் ஒரு நாள் காணவாராய் விண்மீதே என்று கூப்பிடுகிறான். ஆகாசத்திலே நான் செவிக்கும்படியாக ஒரு நாளாவது எனக்கு அனுகிரகம் செய்துள்ள வேணும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். அதாவது ஆகாசத்துல கருட வாகனம் அப்படின்னு சொல்ல மாதிரி தான் அதான் கருட வாகனத்தை பெருசா வச்சிருக்கா நம்ம ஊர்லாம். பெருமாள் அப்படியே கருட வாகனத்துல போனாலும் ஆகாசத்துல போற மாதிரி இருக்கும். காஞ்சிபுரத்துல கருட சேவையில பெருமாள் சேவிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆகாசத்துல பெருமாள் போற மாதிரி இருக்கும். இதை விட நமக்கு நடுவில் பெருமாள் போற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த கொடையெல்லாம் உத்தரவாக்கும், கிழந்தி மேல பார்த்துருவோம். கொடையெல்லாம் சலிக்க அந்த முதல்ல கொடையோட கூட பெருமாள் வந்து கருட வாகனத்திலே புறப்பட்டு இரண்டு கொடையை சேர்த்தின அப்புறம் அந்த கொடையோட கூட கிளம்புற வேகத்தை பார்க்கும்போது ஆகாசத்துல கருட வாகனத்துல பெருமாள் கறக்கிற மாதிரியான ஒரு சேவைதான் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியாக நீர் ஆகாசத்திலே இருந்து எங்களுக்கு சேவை சாதிக்க வேணுமே சூரியனை போலே என்பதாக பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசனம் அற்புதமான பாசனம். விண்மீது இருப்பாய் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண் மீது உழல்வாய் இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய் என் மீது என்ற புறவந்தத்தாய் எனதாகி உன்மீதாடி உருக்காட்டாவே ஒளிப்பாயோ எம்பெருமானே. விண்மீது இருப்பாய் வான் பரமபலத்திலே திருநாட்டிலே நீ எழுந்திருப்போனே திருவேங்கடமலையிலே எழுந்திரளி இருப்போனே எல்லாரும் செவிக்கும்படியாக. தேவர்களுக்காக திருப்பாற்கடலிலே எழுந்திரளி இருக்கக்கூடிய பெருமானே, நாங்கள் இருக்கக்கூடிய பூமியிலே பல திவ்ய தேசங்களிலே அவதாரம் அதாவது ராமாவதாரம் கிருஷ்ணம் முதலான அவதாரங்களை எல்லாம் செய்தருளின எம்பெருமானே, உன் அழகாலே எங்களை எல்லாம் வசீகாரம் செய்வதற்காக பலவிதமாக அவதாரம் செய்தருளின எம்பெருமானே,
என் மீது என்ற புறாண்டி, இது மட்டுமல்லாமல் எல்லா இடத்திலையும் மறைந்து இருக்கக்கூடியவனே, அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனே, அளவில்லாத அண்டரண்ட பகிரண்டன் சொல்லும்படியாக பலவிதமான அண்டங்களிலே இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானே, எம்பெருமானுக்கு அண்டத்தான் என்று பெயர். இப்படிப்பட்ட எம்பெருமானே, என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ திவ்ய ரூபத்தை எனக்கு காண்பிக்காமல் எத்தனை நாள் நான் மறைத்து வைத்தாயோ என்பதாக கேட்கிறார். விண்மீது இருப்பாய், மலை மேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய். ஆச்சரியமானது, நமக்கு பார்த்த உடனே தெரியறது பஞ்ச பிரகாரத்தை சாதிக்கிறார். பரம் யுகம் யுகம் அர்த்த அந்தர்யாமின்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு. விண்மீதிருப்பானு சீதைகுண்ட லோகத்திலே வீட்டிருந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் செய்ய சாதிக்கிறானே, விண்மீது இருக்கிறான் பரமபதநாதனாக. எம்பெருமானே எனக்கு ஒரு சேவை வேணும், பரமபதநாதனாக சேவை சாதிப்பியா, திருப்பார்கடநாதனாக சேவை சாதிப்பியா, இல்ல திருவேங்கடநாதனா சேவை சாதிக்க போறியா? பரமபதநாதனா சேவை சாதித்தான் வீட்டிலிருந்த திருக்கோலம், திருப்பார்கடநாதனாக சேவை சாதிச்சா கிடந்த திருக்கோலம், திருவேங்கடமுடியானாக சேவை சாதித்தான் அப்ப நின்ற திருக்கோலம். ஆனா எதுவானாலும் காத்துன்னு இருக்கேன், அதனால எல்லாத்தையும் பாடுகிறது. அது ஒண்ணு பரம், திருப்பார்க்கணுங்கிறது வீகம் என்று சொல்வார்கள், திருவேங்க முடியாங்கிறது அர்ச்சாவதாரம். இப்படியா அந்த இன்னும் முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டா, சீவை குண்டத்துக்கும் திருப்பார்கடலுக்கும் சமமாக திருவேங்கடம் இருக்கு. என்ன பெருமாள் எங்கே பெருமாள் எங்கே சயன திருக்கோலத்தில் இருக்கானா திருப்பார்கடல், பெருமாள் எங்கே வீட்டிலிருந்து திருக்கோலம்னா சீவை குண்டம், பெருமாள் எங்கே நின்ற திருக்கோலம்னா திருவேங்கடம். அதற்கு திருவேங்கடம்ங்கிறது சீதை குண்டத்துக்கு சமம், அது அது திருப்பார்க்கடலுக்கு சமம். ஏதோ நம்ம ஊர்ல பக்கத்துல தானே இருக்கு, இங்க இருந்து பஸ் பிடிச்சு நம்ம போயிட்டு வருவோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். திருப்பார்க்கடல்னா அங்க போக முடியுமா, பரமபதம்னா போக முடியுமா, திருவேங்கடம் பஸ் பிடிச்சு போகலாமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எம்பெருமான் அதே மகிமையோடு கூட நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக நமக்காக இருக்கக்கூடிய இடம் முன்னவரும் மன்னவரும் விரும்பும் இருக்கும்னு அவர்கள் கூட இங்க வந்து சேவிக்கின்றிருக்காள். விண்மீது இருப்பாய், பரமபதத்தின் மேலே திருநாட்டிலே இருக்கிறவர்களுக்கு போக்கியமாக அங்கே எழுந்துள்ள இருப்பவன். மலை மேல் நிற்பாய், எங்களுக்காக திருவேங்க மலையிலே, மலைன்னு சொன்னாலே திருமலை தான், அந்த திருவேங்க மலையிலே, அதாவது அப்படி சீதை குண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படியே திருவேங்கட மலையிலே வந்திருக்கிறான் காமிக்கிறதா. மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி உத்தரணி தீரே ரமயாசக மோதத்தேன்னு நம்மளோட கூட இருப்பதற்காக சீதை குண்டத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்தவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் சேவிப்பதற்காக வந்தவன் என்பதாக அர்த்தம். ஏன்னா திருநாட்டில் உள்ளார்க்கும் பூமி இருள்ளார்க்கும் உதிக்கலாம்படி திருமலை மேல் ஏறி நின்றருளுகிறவனே அப்படிங்கிற இன்னீதிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மலை மேல் இருப்பான் சார் உடனே, அதுக்கப்புறம் தான் கடல் சேர்ப்பாயின்னு போட்டிருக்க. ஆனா மாத்தி வரணும், விண்மீதிருப்பாய்ங்கிறது பரம், கடல் சேர்ப்பாய்ங்கிறது வியூகம், மலை மேல் நிற்பாய் அப்படிங்கிறது அர்ச்சா, மண்மீது உழல்வாய்ங்கிறது விபவம். இந்த பரம் யுகம் விபவம் அர்ச்சா அந்தர்யாமி அப்படிதானே வரணும். ஆனா மாத்தி சொல்ற இருக்கும், திருவேங்கட மலத்தை நடுவில் சேர்த்து விட்டுட்டா என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, விண்மீது இருப்பாய் அப்படின்னா சீரிய குண்டத்தில் இருக்கிறது யாருக்காக, நித்த சூரியர்களுக்காக. கடல் சேர்ப்பாய் அப்படின்னா திருப்பார் கடல் இருக்கிறது யாருக்காக அப்படின்னா தேவர்களுக்காக. மலை மேல் நிற்பாய், திருவேந்திர மலையில் இருக்கிறது யாருக்காக அப்படின்னா நமக்காக, பூலோகத்தில் இருக்கக்கூடிய நமக்காக அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு மண் மீதுழல்வாய்ன்னு பின்னாடி வரக்கூடும், மண் மீதுழல்வாய், இந்த மண்ணிலே ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணது நமக்காக. இப்போ மூணு எடுத்துப்போம், சீரியகுண்டத்தில் பெருமான் இருக்கிறது நித்தியசூரியனுக்காக, யூகாவதாரத்தில் பெருமான் இருக்கிறது எல்லாம் தேவர்களுக்காக, விபவ அவதாரத்திலே ராமகிருஷ்ணாதி அவதாரத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணதெல்லாம் மனுஷர்களுக்காக. அப்ப திருவேங்கட மலையில பெருமாள் இருக்காரு யாருக்காக அப்படின்னு கேட்டா மொத்த பேருக்கும், அதான் விண்ணவரும் மன்னவரும் விண்ணவரும். அப்போ சுவாமி விவேகன் வந்து நமஸ்கரம் தேசத்தில் கூட பாதிக்கிறார், அந்த இடத்துல யார் வந்தாலும் தேவர்களா இருந்தாலும் சரி நித்திய சூரியலா இருந்தாலும் எல்லாரும் திருவேங்கட முறையான செய்வதற்கு வரலாம், தேவர்கள்லாம் இறங்கி வருகிறார்களாம் எல்லாரும் தத்ராரூடை அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகத்தில் பாதிக்கிறேன். மேலே இந்த நித்திய சூரியல்லாம் வந்து செய்திக்கிறார், அதனால அந்தந்த லோகத்தில் பெருமான் அவர்களுக்காக இருக்கான். திருவேங்கட மலையில இருக்கிறது எல்லாருக்காகவும், அதனால அந்த பூமியிலையும் இல்ல மேலையும் இல்ல நடுவில் இருக்கு, மலையில இருக்கா பெருமாள் அங்கிருந்து இருப்பா இறங்கி வரா, இங்கிருந்து இருக்கா மேல போறா, கீழே இருந்து நம்ம மேல போறோம், அவ மேல இருந்து கீழே இறங்கி வரா, நடுவுல பெருமாள் இருக்கான். அப்படி திருவேங்கட மலையில பெருமாள் சேவை சாதிக்கிறான் நம்ம. அதனால
அதை காமிப்பதற்காக நடுவிலே போட்டார். எல்லாம் அவளுக்கும் உண்டு இவர் அப்படின்னு காமிக்கிறாராம். அதுதான் சாக்ஷா சுவாமி அழகா சாதிக்கிறார் அப்படின்னு. பரமபதத்தில் இருக்குமா போலே பரிபூர்ணனாய்கொண்டே திருமலை முதலான இடங்களிலும் இருக்கிறாய் என்று சுஞ்சிப்பிக்குக்காக சொன்னபடி மலை மேல் நிற்பாய். திருநாட்டில் உள்ளார்க்கும் பூமியில் உள்ளார்க்கும் புதிக்கலாம்படி திருமலை மேல் ஏறி நின்று அருள்கிறவனே அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில அந்த வைபவம் அதையும் சேர்த்துக் கொள்ளுங்க. என் மீது இருப்பாய், மலை மேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், எல்லாம் மொத்தம் சொல்ற திருநாட்டிலும் திருமலையிலும் திருப்பார்களிலும் மற்றும் பூமியில் உள்ள திருநகரிகளிலும் அப்படிங்கிற. இங்க வீட்டில் இருந்து திருக்கோலத்திலே இல்லாம திருப்பார்கடலே கிடந்த திருக்கோலம் தானே. கடல் சேர்ப்பாய், பிரம்மாதிகளுக்கு ஆசிரியை நீனாம்படி கண் வளர்ந்து அருள்கிறவனே கேட்பாய்னா சேருகை சயனித்தை கேட்பானா சேர்ந்திருக்கிறவன் அப்படின்னு அர்த்தமா. ஒண்ணு வந்து ஒரு பதம் வேற போடுறார். மின் மீது போட்டா இருப்பாயின்னு போடுறாரு, மலை மேல் பார்த்தா நிற்பாயின்னு போடுறாரு, கடல்னா சேர்ப்பாய். ஏன்னா இங்க கிடந்த திருக்கோலத்தில் இருக்கு அப்படின்னால எல்லாம் கடைசியில போய் சேர்ந்துட்டான் அப்படின்னா விழுந்துட்டான் அர்த்தம். அந்த ரீதியில இந்த கிடந்த திருக்கோலத்துல தேவர்களுக்காக பெருமான் இருக்கான். மண் மீது உழல்வாய், அந்த மூணு போட்டார்கள் நீங்க நாலாவது உழல்வாய் நடக்கிறவன் அர்த்தம். இதுதானே முன்னாடியிலும் சொல்லிட்டு இருக்கா, ஞாலத்தூரே நடந்து நின்றும் கிடந்து இருந்தும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால இப்பவும் நடந்து அப்படின்னா ராமாவதார கிருஷ்ணாவதாரத்துல நின்று திருவேங்கட மலையிலே, கிடந்து திருப்பார் கடலிலே, இருந்து சீவிகண்ட லோகத்திலே, இவற்றுலிங்கும் மலை செய்வாய், மண் மீது உழல்வாய். அதாவது பூமியில உழலான நடக்கிறான், அவனுடைய பாத இலச்சினைகள் பல நடந்தான் அப்படிங்கிற அளவுதான். பூமாதேவிக்கு ரொம்ப சந்தோஷமா கண்ணனுடைய திருவடி படுறது. கண்ணனுடைய திருவடி எந்தெந்த இடத்துல பட்டுதோ அந்தந்த இடத்துல பூமா பிருந்தாவனத்துல முள்ளு போய் அந்த இடத்துல பூ பூத்துதான். அப்படி அத்தனை சந்தோஷத்துல இருக்கக்கூடியவர் அவர். சஞ்சரிக்கிறான் அப்படின்னார். உன் அழகாலே எல்லாரையும் வசீகரிக்கைக்காக ராமாதி ரூபேன சஞ்சரிக்கிறவனே. மற்ற இடம்லாம் மாதிரி இல்லை, இந்த விபவாவதாரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டா சஞ்சரிக்கிறான் பெருமாள். அங்க அவதாரம் பண்ணவன் போயிட்டே இருக்கான். பொதுவா ஒரு இடத்துல சீவிகுண்டம் அங்கதான் இருப்பான், திருப்பார்கடல்னா அங்கதான் இருப்பான், அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வந்து சேவிக்கணும். ஆனா விபவ அவதாரத்துல என்ன கேட்டா இவன் எல்லாரையும் தேடிட்டு போறான். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணது மதுரையில, அதுக்கப்புறம் வளர்ந்தது கோபுரத்துல, அதுக்கப்புறம் வாசம் பண்ணது துவாரகையில, அப்படி போற மாதிரி பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணது அயோத்தியில, அதுக்கப்புறம் இவன் நடந்து போறது தெற்க வரைக்கும் லங்கா வரைக்கும் வந்திருக்கான் தூர தூரம். அப்ப எத்தனை திவ்ய தேசங்கள் உண்டாக்கியிருக்கான் எம்பெருமான். அதான் மண் மீது உழல்வாய், இது நடக்கிற வைபவத்தை காண்பிக்கிறது இந்த விபவ அவதாரங்கிறது. அர்ச்சாவதாரங்கிறதுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டான்னா, இங்க அர்ச்சாவதாரத்தை பெருமாள் பெரிய அளவுல நடக்க மாட்டார். கோயில ஏழு இருக்க மூலவரை வச்சுப்போம், ஏழு இருக்க. ஆனால் என்னன்னு கேட்டா பின்னானார் வணங்கும் சோதி அப்படிங்கிறார். பின்னாடி வரவா கூட சேவிக்கலாம், விபவாவதாரம் மாதிரி இல்லை. நாம ராமாவதாரத்தை இப்ப சேவிக்க முடியல, ஏன்னா இல்லையே. ராமன் அவதாரம் பண்ண காலத்துல யார் பிறந்தாலும் அவதானம் சேவிக்க முடியும், கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காலத்துல எந்தாலும் அவதானம் சேவிக்க முடியும். ஆனால் எங்க ரங்கநாதன் அப்படி கிடையாது, தேவ பெருமான் அப்படி கிடையாது. அவ அவதாரம் பண்ணத்து யார் இருந்தாலும் அவா சேவிக்கிறா. அவளுடைய பிள்ளைகள், அவளுடைய பிள்ளைகள், அவளுடைய பிள்ளைகள்னு நாம வரைக்கும் சேவிக்கிறோம். இன்னும் நம்முடைய குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாரும் சேவிச்சுட்டு போறாங்க. அவதாரம் பண்ண காலத்திலே சமகாலத்திலே இருந்தவர்கள் சேவித்தார்கள் அப்படின்னு மாற்றம் இல்லாமல் பின்னாடி வரக்கூடியவர்கள் எல்லாரும் சேவிக்கிறார்கள். இது அர்த்தாவதார்கள். ஆனால் பல இடத்திலையும் எந்திரமான எழுந்தோடு சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறது விபவ அவதார்கள். இப்ப தேசத்தினாலேயும் பல பேருக்கு அனுகிரகம், காலத்தினாலேயும் பல பேருக்கு அனுகிரகம். இது விபவ அவதாரத்திலையும் அர்த்தாவதாரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இவற்றுளெங்கும் மறைந்து உரைவாய், இதுதான் அந்தரியாமை. மறைந்து உரைவாய், கறந்து உரைகின்றான் அப்படிங்கிற ஆழ்வார் சொல்ல, உடல் மிசை உயிரின கறந்து எங்கும் பறந்து உளன் அப்படிங்கிற மாதிரி அந்தரியாமை அப்படின்னா என்ன கேட்டா எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கான். இவற்றுள் எங்கும் அந்தரியாமை அவதாரம் எங்க இருக்கான்னு கேட்க முடியாது. ஒரு அவதாரமானா கேட்கலாம், நம்ம சீவிகுண்டத்துல இருக்காரா, திருப்பார்கடல் இல்லையா, விபவ அவதாரம் எங்க, அர்ச்ச அவதாரம் எங்கன்னு கேட்கலாம். அந்தரியாமை அவதாரம் எங்கன்னு கேட்க முடியுமா? ஏன்னா அந்த பிரவிஷ்டா எல்லா இடத்துலயும் சாஸ்தாஜனானாகும். சர்வ ஆத்மா, சர்வ ஆத்மாவாக சர்வ சேத்தனா சேத்தன வஸ்துக்களுக்குள்ளேயும்
அந்தரியாமியாக எம்பெருமான் உள்ளுக்குள்ள இருந்திருக்கப்படினாலே எங்கே இருக்கான்னு சொல்லணும் பார்த்தா முதல்ல விண் மீதுனார், அடுத்து மண் மீதுனார், அடுத்து மலை மீது அப்படின்னா, அடுத்து கடல் மீது அப்படின்னு எங்கும் அப்படின்னு அந்தரியாமியை சொல்லிட்டு, ஏன்னா ஒரு இடம் சொல்ல முடியாது இவற்றுள் எங்கும், இது எல்லாத்திலையும் பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதான் விண்ணுனா ஆகாசம், கடல் அப்படின்னா ஜலமாச்சு, மண்ணுனா பிருத்திவியாச்சு. அப்படி வெறும் அச்சேத்தனம்னு எடுத்திருந்தா கூட அந்த அச்சேதன வசத்துக்குள்ளே அந்தரியாமையா இருக்கான், இல்ல அங்க இருக்கக்கூடிய சேத்தனர்கள் அப்படின்னு எடுத்திருந்தா கூட நித்திய சூரியர்களுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கான், சம்சாரிகளுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கான், சகல ஜந்துகளுக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கான். இவற்றுள் எங்கும் மறைந்தூரை இவாய், ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான், அங்கங்க அவர்கள் எல்லாம் சேவித்தார்கள், இந்த அந்தரியாமையை யார் சேவித்தார்கள், அனுகிரகம் பண்ணிட்டு மறைந்து உறைவாய் அப்படிங்கிற அதான் அழகான வார்த்தையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இருப்பாய், நிற்பாய், சேர்ப்பாய், உறைவாய், இது மாத்திரம் தனியா எடுத்துப்போம். விண் மீது, மலை மீது, கடல் மீது, மண் மீது, இவற்றுள் எங்கும் அப்படின்னு தனியா எடுத்துப்போம். இருக்கிற இடம் பார்த்தா அஞ்சு அஞ்சு விதமா இருக்கு, இருக்கிற விதம் பார்த்தாலும் அஞ்சு அஞ்சு விதமா இருக்கு. ஒரு இடத்துல இருப்பாய் நிற்பாய்னுக்கு அந்தரியாமையா இருக்கும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டோம்னா உறைவாய் அப்படின்னு, இவ்வளவு இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம்தான். அப்போ மறைந்து ஒருவருக்கும் தெரியாதபடி உறைவாய் வசிப்பவனே அப்படின்னு அர்த்தம், அங்கே வசிப்பவன் அர்த்தம். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூதனி வாசோசி வாசுதேவனமோ ஸ்துதி. வாசுதேவன், வாசு வசிப்பவன் அர்த்தம்னு சொல்ற அங்க, அதனால எல்லா இடத்திலையும் வசிப்பவனாக எம்பெருமான் அந்தரியாமியாக உள்ளே இருக்கான். என் மீது என்ற புராண்ட தாய், அது மாத்திரம் இல்லாமல் எல்லா அண்டங்களுக்குள்ள அண்டாந்தர்வர்த்தியான சாவர ஜங்கமாத்மாவான சகல வஸ்துக்களிலும் அசங்கேயமான அண்டாந்தரங்களில் உள்ளும் என் ஆத்மாவின் உள்ளும் எங்கும் அப்படின்னு சாதிக்கிறார். இன்னும் எத்தனை அண்டங்கள், அண்டரண்ட பகிரண்டம் சொல்ற மாதிரியாக என் மீது என்ற, என் மீதுன எண்ணிக்கையை தாண்டி இருக்கக்கூடிய அர்த்தம், எண்ணில் அடங்காத அளவு இருக்கக்கூடிய புற அண்டத்தாய் பகிரண்டங்களிலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அண்டத்துக்குள்ளே இருக்கிறவன் மாத்திரம் இல்லாமல் அண்டங்களுக்கு வெளியிலே இன்னும் எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அந்தரியாமையான எம்பெருமானை பற்றி சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கான்னு மாத்திரமில்ல வெளியிலையும் இருக்கான், ரெண்டும் இருக்கான், உள்ளவையும் இருக்கான் வெளியிலையும் இருக்கான். அந்த பிரசித்த சத் சர்வம் வியாப்தியனாராயணஸ்கிதான் வேதம் சொல்ல கொஞ்சம் உள்ளேயும் இருக்கான் வெளியிலையும் இருக்கான், உள்ள இருக்கிறத வச்சுதான் அந்தர்யாமி அப்படின்னு சொல்லுவோம். அந்தர்னாலே உள்ள இருக்கிறவன் அர்த்தம், அந்தஹா உள்ள இருக்கக்கூடியவன், யாமி நியமனம் பண்ணக்கூடியவன் அப்படின்னா உள்ள இருந்து நியமனம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு. இந்த மாத்திரம் இருக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம், வெளியிலையும் நிபிரமான் இருக்கான்னு சொல்ல முடியும். அதனாலதான் இந்த நம்ம அண்டத்தை எடுத்துக்குவோம், இந்த அண்டம்ங்கிறது பிரம்மாண்டம் அப்படின்னு இந்த அண்டம், இதுக்கு வெளியில யார் இருக்குன்னா அங்கேயும் எம்பெருமான் தான் இருக்கான், பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் எம்பெருமான் தான் இருக்கான். இன்னும் அங்க பல பல அண்டங்கள்லாம் இருக்கு, எல்லா அண்டத்துலயும் உள்ளேயும் எம்பெருமான் தான் இருக்கான், வெளியிலையும் எம்பெருமான் தான் இருக்கான். என் மீது என்ற புறவண்ட தாய், எத்தனையோ அண்டங்களுக்குள்ளேயும் பகிரண்டங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். எனதாவி, அப்புறம் எனது ஆவி, எனது ஆத்மா, என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே எனதானே ஆத்மா இந்த ஜீவா, எனதாவி மீது ஆடி உருக்காட்டாதே, எனதாவி உன்மீது ஆடி உருக்காட்டாதே. எனது ஆவியும் எனது ஆவிக்கு உள்ளுக்குள்ளே நீ மீது இருந்து ஆடி உருக்காட்டாதே. அதாவது நீ ஆடினா நடையாடி அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். ஆத்மாவினுள்ளும் எங்கும் ஆசிதார்த்தமாக சன்னிதனா இருந்து வைத்து அப்படின்னு சாதிக்கிறார். எனக்கு ஆத்மாக்குள்ளேயும் நீதான நடமாடிட்டு இருக்காய் அப்படின்னு அர்த்தம். இது ஆடி அப்படின்னு ஆடின்னு அர்த்தம், என் ஆத்மாக்குள்ளேயும் நீதானே இருக்கிறாய், பொதுவாக இருக்கிறாய்ன்னு அர்த்தம். அதுக்கு எனதாவி எழுமீது ஆடி உருக்காட்டாது, என் கண்ணுக்கு காட்டாது, ஒளிப்பாயோ மறைப்பாயோ அர்த்தம். இத்தனை இடத்துல இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது என் கண்ணுக்கு சேவை சாதிக்காமல் மறைந்திருக்கிறாயே எம்பெருமானி, பலவிதமாக சேவை சாதிப்போனே, எனக்கு ஒரு விதமாக சேவை சாதித்தால் ஆகாதோ, எங்கும் ஆச்சிதார்த்தமாக சன்னிகிதனாய் இருந்து வைத்து எல்லா இடத்துலையும் இருக்கிய, நீ சீவி கட்டத்துல இருக்க, ஆகாசத்துல இருக்க,
தெரியாம இருக்க எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்காயே, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நீ, எனக்கு ஒருத்தனுக்கு உன் திருவடியை காட்டாது ஒழிக்கவோ பார்த்தருளிற்று என்கிறான். எனக்கு ஒருத்தனுக்கு சேவை காமிக்க வேண்டாமா, ஏதாவது ஒரு பிரகாரத்தினாலே அடியேன் கண்களாலே செவிக்கும்படியாக நீர் எனக்கு சேவை சாதிக்க வேண்டாமா என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். பிரார்த்திகளை கதறுகிறார். என் மீது என்ற புற அன்பத்தாய் எனவே உன் மீது ஆடி உருக்காட்டாதே ஒழிப்பாயோ. அப்படி இருக்கக்கூடியவன் நீ உன்னுடைய உரு காட்டாதே ஒழிப்பாயோ, உன்னுடைய ரூபத்தை உன்னுடைய திவ்ய திருமேனியை எனக்கு காட்டாமே. முதலிலிருந்தே ஆழ்வார் கேட்டுருக்கா உன்னுடைய திருமேனியோடு கூட உன்னுடைய சேவை வேணும், சங்கசக்கர கதாபாணியாக சேவிக்க வேணும், என்னுடைய கண்களாலே சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட திருமையோடு கூட இங்க உன் திருவடியை காட்டாது ஒழிக்கவேன்னு பிள்ளான் சாதிக்கும் போது திருவடி அப்படின்னு சொல்றார். பரஞ்சோதி உபகம் பத்திய என்கிறபடியே முக்தருக்கு பிராப்தியன் ஆய்கொண்டு பரமபதத்திலே இருக்கிற நமக்கு அந்த ஸ்தானத்தை விட்டு வரப்போமோ என்ன, பரமபதம் தொடங்கி எங்கும் வசிக்கிறனி எனக்கு உன்னை காட்டாதிருக்க யுத்தமோ என்கிறார் என்று சங்கதி சூழ்ச்சிட்டைன்னு அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறேன். அதாவது எப்படியானாலும் கடைசியில மோக்ஷன் உண்டுதா, மோக்ஷன் வந்து சீதை குண்டத்துக்கு வரண முடியும், அங்க வந்து பெருமாள் சேவிக்கல முடியும், சீதை குண்டத்துல பெருமாள் சேவை சாதிக்கதானே போற. அதனால ஒரு உபாயத்தை பண்ணி ஒரு மோட்சத்தை பெற்று சீதை குண்ட லோகத்துல போனா அங்க நான் சேவை தான் சாதிக்க போறேன், அப்ப எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற அங்க வந்து சேரேன் அப்படின்னா பெருமாள் சொல்றாராம், அதுக்கு ஆழ்வார் சொல்றாராம், நீ சீதை குண்டத்துல மாத்திரம் என்ன நினைச்சுக்கோங்க நான் இப்படியும் கேட்க மாட்டேன், எப்ப நீ சீதை குண்டத்துல இருக்கிறதுங்கிறது வெறுமை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவர்களுக்காக திருப்பார்க்கடல் வந்திருக்கையோ, எல்லாருக்காக திருமணியில வந்து இருக்கையோ, அப்புறம் மனுஷர்களுக்காக அவதாரம் பண்றையோ, இத்தனை காரியம் பண்றையோ, எல்லா இடத்துக்குள்ளயும் அந்தரியாமையாக இருக்கையோ, அப்படி அத்தனையும் இருக்கிறனி எனக்கு உன் சேவையை கொடுக்காம இருக்கலாம். ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன வச்சுக்கோங்க அதை நீ அங்கவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், அப்ப ஒரு உடனே வேற இடத்துல இருக்க மாட்டார், அப்ப நீ அந்த இடத்துக்கு வா நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லையே, நீ தான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவனாக்க அப்படிப்பட்ட நீ உன் சேவையை எனக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு. அதனால்தான் இங்க முதல்ல விண்மீதி இருப்பாயின்னு முதல்ல சொன்னது திருஷ்டாந்தார்த்தம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. ஆகா சீதை குண்டத்தில் இருக்கிறனே அங்கே சேவை சாதிக்க போகிறாய் அது இருக்கட்டும், ஆனால் இப்படி இத்தனை விதமாக நீ எழுந்துள்ளி இருக்கிறனே எனக்கு திவ்ய சேவையை எனக்கு தந்துருள வேணாமா, நான் உன்னை பிரிந்து வாட வேண்டுமா என்பதாக அது அர்த்தார்த்திக்கிறேன். மோட்சேச்சோற்பாதகத்வாத்மானை பிரிந்து இருப்பது நமக்கு ஏற்றதல்ல, அப்படி பிரிவதற்கு தகுதியானவன் அல்ல அவன், ஏனென்றால் சில வஸ்துகளையெல்லாம் பிரிந்தால் தரிக்கலாம் ஆனால் எந்திரமான் அப்படிப்பட்டவன் இல்லை, எத்தனை எத்தனையோ ரத்தனங்கள் அதெல்லாம் சேர்ந்து பிரிந்தா எத்தனை கஷ்டம் இருக்கும், அந்த மாதிரி எந்திரமான் மிக விசேஷமானவன் பிரிவுக்கு தகுந்தவன் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது இங்கே மூணாவது பாட்டிலே நாம் பார்த்தோம், மூணு நாலு அஞ்சு பாசனங்கள் பார்த்திருக்கோம், மூணாவது பாட்டிலே சொல்லும் போது உத சம்ரக்ஷணாது விஷ்டபானாம் அப்படின்னு எல்லாரையும் சம்ரட்சிப்பதாலே அப்படிங்கிறார். அதாவது எந்திரமானுடைய அவதாரங்களையெல்லாம் மூணாவது பாட்டிலே சொன்னார், பல விதமான அவதாரம் செய்தவன் நீ உலகை காப்பதற்காக உகந்தோடு உயிர்கள் காப்பானே, அவதாரத்தில் முக்கியமான விஷயம் பரித்ராணாய சாதுவனாம் அப்படிங்கிறது தான், ஜெகத்தை ரட்சிப்பதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றார். இப்படி பல விதமாக அவதாரம் பண்ணி லோகத்திலே எல்லா ஜீவர்களையும் ரட்சிப்பதாலே அப்படின்னு அர்த்தம். சத்துவம்சாது நாலாவது பாட்டை பார்த்தோம், சக்கராசுர சம்மாரம் சத்துக்களை எல்லாம் ஒழிப்பவன், அதன் மூலம் நம்முடைய பாபங்களை எல்லாம் ஒழிப்பவன் அப்படிங்கிறது அந்த சாதாரமாக விஷயம். தளர்ந்தும் முறிந்தும் சகர அசுரர் உடல் நேராய் கிழந்து வீய அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அப்படி திடமா சேர்த்து வச்சிருக்க பாபங்களை எல்லாம் கூட பொடிப்பொடியாக ஆக்கக்கூடியது இந்திரமாண்டிய திருவடி அப்படின்னு காமிக்கக்கூடியது. சத்ருத்வம்சாது பரத்வாத்யபிமத தசையா, அது மாத்திரம் இல்லாமல் பரத்வாதி தசா பஞ்சதா அவஸ்திதத்வாது, பரத்வம் முதலிய நிலையிலே அஞ்சு விதமாக எந்திரமான் எழுந்துள்ள இருக்கிறபடினாலே இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சொல்லிச்சு இந்த அஞ்சையும் சேர்த்து சொல்லிட்டார் சுவாமி தேசியம். பரவியோக விபோ அர்த்தையாக அஞ்சு விதமாக எந்திரமான் எழுந்துள்ள இருக்கிறபடினாலே அப்படின்னு
பரத்வாத்யபிமத திசையா, அவன் ஆசைப்பட்டு அந்த ரீதியிலே பரம் வியூகம் விபவம் முதலானதாக பஞ்சதா அவஸ்திதத்வாது அஞ்சு விதமாக பஞ்சதா அப்படின்னு வேதம் சொல்லுது. பஞ்சதா பஞ்சாத்மா அப்படின்னு சொல்லும்போது பஞ்சதா அப்படின்னா இந்த அஞ்சு நிலையை சொல்வது என்பதாக இந்த பாஞ்சராத்திர ஆதவங்களில் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அந்த ரீதியில அஞ்சு விதமாக எம்பெருமான் இங்கே இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய இந்த விசேஷ கல்யாண குணங்கள் இருக்கிறபடினாலே அவனை கூப்பிடுகிறேன், நான் எம்பெருமானே எனக்கு சேவை தர வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறான். எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய ஆழ்வார் அவரை இப்படியெல்லாம் கூப்பிட்டு அகற்றுகிறார் என்பதாக நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த விஷயத்தை நாம் அடுத்த காலத்தில் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.